விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள கூட்டேரிப்பட்டில் கஞ்சா வியாபாரம் செய்து வந்த நெல்லையைச் சேர்ந்த பெண்ணை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 10 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் போலீசாருக்கு கூட்டேரிப்பட்டில் பெண் ஒருவர் கஞ்சா விற்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. பின்னர் போலீசாருக்கு கஞ்சா வியாபாரியின் செல்போன் எண் கிடைத்தது. இதை ஆய்வு செய்ததில் கூட்டேரிப்பட்டில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. பின்னர் மயிலம் போலீஸ் ஆய்வாளர் லட்சுமி, உதவி ஆய்வாளர் ஞானசேகர் தலைமையிலான போலீசார் கூட்டேரிப்பட்டு 4-3 சந்திப்பில் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். சந்தேகத்திற்கிடமாக அவ்வழியே நடந்து வந்த பெண்ணை மடக்கி விசாரித்ததில் அவரிடம் 1 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. விசாரணையில் அவர் திருநெல்வேலியை சேர்ந்த விஜயா என்பதும் விழுப்புரத்தில் தங்கி 15 ஆண்டுகளாக கஞ்சா விற்பனை செய்வதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர்.